வரலடி வந்தாங்க நீ மாட்டிப்ப வேணா தப்பு நேஹா வெச்சிடு ஏடி நீ இப்படி அலையற பசி வயிறு உயிர் போகுது மத்தவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா மிஸ் மிஸ் இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா என்னமா இது இல்ல சாப்பிட்டே இல்லையா இல்ல மேம் ஐயோ பின்ன கையில சாப்பாடு இருக்கு அங்க அதெல்லாம் ஓபன் பண்ணிருக்கு இல்ல மேம் நான் சாப்பிடல மேம் டிஃபன் பாக்ஸ் எதுக்கு ஓபன் பண்ணிருக்கு இல்ல மேம் பொய்யா சொல்றேன் விளையாட்டா இருக்கா இனிமே இந்த மாதிரி செஞ்சு உன்னை தொலைச்சிடுவேன் மூடி வச்சிட்டு போ கிளாஸ்க்கு நீங்க கொஞ்சமா சிரிச்சாலும் நல்லா தாங்க இருக்கு என்னால இத தாங்க முடியலையே
சுதா, நீதான் என்னோட வாழ்க்கை நேர்ந்தானே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். என்ன விட்டுட்டு போக உனக்கு எப்படிதான் மனசு வந்தது? என்ன வெறுத்து பேசுற அளவுக்கு இவ்வளவு ஏன் வெறுப்பு வந்தது? சுதா, என் மனசு புரிஞ்சப்பியா? சுதா, பிளீஸ். போறேன் ஓகேன்னு சொல்லுடா. அம்மாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல? ஓகே. நீ சாதம் எடுத்துக்கிட்டியா? இல்லைங்க, சாதம் கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஏய், காசை மிச்சப்படுத்துறதுக்காக மத்தியானம் சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்காத. உடம்பை பாத்துக்கோமா பிளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆ சரி. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ராணி மாதிரி வாழ வேண்டிய கண்ணி. என்ன அவமானப்படுத்தினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உன்னோட சொத்து, சுகம், பணம், சொந்த பந்தம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்துட்டேன். உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்தலைன்னாலும் உன்னை உட்கார வச்சு சாப்பாடாவது நான் போடணும். ஆனா ஆனா நீ வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது. என்னங்க, என்னாச்சுங்க, ஏன் இப்படி கண் கலங்குறீங்க? ஏதாவது வேலை பார்க்கணும், எப்படியாவது கட்டின பொண்டாட்டியும் குழந்தையும் காப்பாத்தணும்னு நீங்க கவலைப்படுறீங்களே. இந்த தவிப்புக்கே ஆண்டவன் நிச்சயமா உங்களுக்கு கருணை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொம்பளைங்க வேலைக்கு போறதெல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை நம்ம நல்லபடியா சமாளிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. சரிங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, இவளுக்கு ஸ்கூலுக்கும் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேங்க. ஆ சொல்ல மறந்துட்டேனே, சாயங்காலம் ஞாபகமா இவ்வளவு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. சரி, நான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும். ஓகே, வரேங்க. ஓகே, ஜாக்கிரத. வரல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆபீஸ்லயும் வேலை, வீட்லயும் வேலையா, என்னங்க இது? என்ன பண்ண சொல்ற? ஒரு பெரிய பிசினஸ்,
எப்படியாவது இதை முடிக்கணும். அதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னங்க வீட்டில் இருக்க கொஞ்ச நேரமாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தூங்குற நேரம் நம்ம ஃப்ரீ. அதுவும் தூக்கத்தை பெருசாக நினைக்காம தூங்க நேரம் இல்லாமல் எவன் உழைக்கிறானோ அவன் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். சரியான தூக்கம் கூட இல்லாமல் இப்படி ராப்பகலாக உழைச்சி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கணுமா? நமக்கு இருக்கிறது பத்தாதா? பாரதி, இருக்கிறது போதும்னு நினைக்கிறவன் நல்ல முதலாளியே கிடையாது. அம்பானி எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா வச்சுட்டு போன சொத்து போதும்னு நினச்சிருப்பாரா? ஆயில் கம்பெனி, செல்போன் கம்பெனி, காய்கறி கடை எல்லாத்துலேயும் கால் பதிச்சு ஊர் பூரா ஒரு பிஸ்னஸ் கூட விடலை. போதும்னு நினச்சிருந்தா பின்னால் வரவன் முந்தி ஓடி போயிட்டே இருப்பான். என்னமோ போங்க, எது கேட்டாலும் நல்ல பதில சொல்லி சமாளிச்சிருவீங்க, அப்புறம் நான் என்ன பேசுறது? ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இவ்வளோ நேரம் தான் வேலைன்னு பார்க்குறவன் சம்பளம் வாங்குற வேலைக்காரன் என்ன 24 மணி நேரமும் வேலை பார்க்குறவன் தான் முதலாளி. உனக்கு உன் புருஷ வேலைக்காரனா இருக்கணுமா முதலாளியா இருக்கணுமா? ஏன் புருஷன் எனக்கு முதலாளியா தான் இருக்கணும். அப்படியா? அப்ப இப்படிதான் இருந்தாங்கணும். அது சரி, நீ ஏதோ பேச வந்த மாதிரி தெரியுத. கரெக்டா சொல்லு. என்ன சொல்லு? அதான் நீங்க இப்ப ஃப்ரீயா இல்லையே. யார் சொன்னா? நான் இப்ப ஃப்ரீயா தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு என்னன்னு சொல்லு. என்ன பேசணும் உனக்கு சொல்லு. ஒண்ணும் இல்ல, ஏதோ இருக்கு. சொல்லு என்ன பேசணும் உனக்கு. எங்க அண்ணன் இங்க 2 தடவை வந்துட்டு போனார்ல, நம்ம 2 பேரும் பிடி கொடுக்காம இருக்கோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. என்ன சொல்ற நீ? நாம என்ன பிடி கொடுக்காம இருக்கோம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவர் பொண்ணு துளசிய மேற்கொண்டு படிக்க வைக்கிறதா என்னன்னு கேக்குறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதையே நம்ம கிட்ட கேட்கணும். அவர் இஷ்டம் போல செய்ய வேண்டியதுதானே? அவர் இஷ்டம் போல செய்ய முடியாம தானே நம்ம கிட்ட வந்து கேக்குறாரு. ஒரே குழப்பமா இருக்க. என்ன பேச வர நீ? பொண்ணுக்கு ஏதாவது மாப்பிள்ள தேடுற ஐடியால இருக்கறா? சின்ன வயசுலயே முடிவு பண்ண மாப்பிள்ள நம்ம கையிலேயே இருக்கும்போது அவர் எதுக்காக வேற மாப்பிள்ளைய பாக்கணும்? யார மாப்பிள்ளைன்னு சொல்றேன்? நம்ம ராஜேஷ தாங்க சொல்றேன். என்ன உளர்ற? என்னங்க, அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே மாமாவே எங்க அண்ணனும் பேசிட்டது தானே. சின்ன வயசுல பேசுனதெல்லாம் அப்படி நடந்துட முடியுமா? என்னங்க சொல்றீங்க? உங்க அப்பா கொடுத்த வாக்க மனசுல வச்சுக்கிட்டு தானே எங்க அண்ணன் அவர் பொண்ணுக்கு வேற எந்த இடமும் பார்க்காம இருக்காரு. என்ன முட்டாள்தனமா பேசுற நீ? உங்க அண்ணன் அவர் பொண்ணு விஷயமா என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும். அவரு அவரோட அப்பா. நம்ம பையன் விஷயத்துல முடிவு எடுக்க அவர் யாரு? என்ன மாமா? அவர் என் பிள்ளைக்கு தாத்தா தான், நான் அவனுக்கு அப்பா. அவனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும் எனக்கு தெரியும். என்ன பதில் சொல்லட்டும்? நான் என் பிள்ளைக்கு என்ன விட வசதியா ஒரு தொழிலதிபர் பொண்ணை பார்த்திருக்கேன்னு சொல்லு. நல்ல வேலை நாள் கடத்தாம இப்ப அந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சிய. ரொம்ப தேங்க்ஸ். என்ன பாரதி, என்னாச்சு உனக்கு? என்ன யோசிக்கிற? ஓ, அண்ணன் சென்டிமெண்டா? இதை பாரு பாரதி, உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி பூந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா அதோட பிறந்த வீட்டை மறந்துடும். சும்மா இந்த பிரதர் சென்டிமெண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட்னு புருஷனுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. சரி சரி, உடனே அறிவு மாதிரி கொட்டிருமே, முதல்ல கண்ணத்தோட இத பார் பாரதி. லைஃப் ஸ்டைல் எவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்தஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வேஸ்ட். நான் 2 பசங்களுக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டு இருக்கேன். அர்ஜுனுக்கு லண்டன்ல விஸ்வநாதன் ஃபேமிலியில முடிக்கணும்னு இருக்கேன். ராஜேஷுக்கு அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டு சந்திரமொழியோட பொண்ணு. இந்த 2 கல்யாணமும் நடந்துட்டா, Oh my God.
ஒரு பையன் செயின் ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி, இன்னொரு பையன் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோட எம்டி. கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதான் என் திட்டம். இதுல போய் மண்ணள்ளி போட பாக்குறிய. அப்போ நம்ம ரெண்டு பசங்களையும் விக்க போறீங்களா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வெல்த்தியான எதிர்காலத்தை சூஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் பல வருஷமா நல்ல அஸ்தி வரதை போட்டுட்டு வரேன். நீ அதுல பூந்து வந்து சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஐ நெவர் அக்ரி திஸ். அண்டர்ஸ்டாண்ட்? வந்தாங்களா, ரெண்டு நாள் இருந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, என்ஜாய் பண்ணாங்களா, போனோம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நீங்க சென்டிமெண்ட்டே இல்லாத ஒரு ஜடமா அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு இருக்கிற ஒரே சென்டிமெண்ட் என் ஒய்ஃப் பாரதி. ஆனா எனக்கும் பாரதிக்கு நடுவில் ஒரு தின் லைன் இருக்கு. அதை பாரதி கிராஸ் பண்ணாத வரைக்கும் நோ ப்ராப்ளம், எல்லாம் ஹாப்பி. கிராஸ் பண்ண நினைச்சா வேண்டாம் விடு. இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்த உனக்கு இது கூட புரியலண்ணா. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, சூடா ஒரு கப் காஃபி கொண்டா.